நெல்லை பேராசிரியர் கொலை வழக்கு உட்பட நிறைய முக்கியமான வழக்குகளில் தொடர்பு படுத்தி பேசப்பட்ட நபர் ராக்கெட் ராஜா. ஒரு நட்சத்திர விடுதியில் இன்னைக்கு துப்பாக்கி முனையில் அவரை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. அவருடைய பின்னணி என்ன, அவர் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டதற்கான அவசியம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நட்சத்திர ஓட்டலில் பிறந்த நாள் கொண்டாடிய பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா இன்று போலீசார் பிடியில் சிக்கியுள்ளார். ராக்கெட் ராஜா கைது நடவடிக்கையின் பின்னணியில் பல திடுக்கிடும் தகவல்கள் காத்திருக்கின்றன. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா தனது கூட்டாளிகளுடன் தங்கியிருப்பதாக சென்னை ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நட்சத்திர ஓட்டலுக்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் ராக்கெட் ராஜாவை கைது செய்துள்ளனர். அவருடன் இருந்த பிரகாஷ், ராஜ், சுந்தர், சுந்தர் மற்றும் நந்தா ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நெல்லை பாளையங்கோட்டையில் அதிமுக பிரமுகர் கொடியங்குளம் குமாரை கொலை செய்ய வந்த கும்பல் ஒன்று அவரது மருமகனும் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தவருமான செந்தில்குமார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. தடயங்கள் சிக்காமல் இருக்க அந்த கும்பல் மிளகாய் பொடியை தூவி தப்பியது. பாளையங்கோட்டை KDC நகரில் உள்ள 50 சென் நிலம் தொடர்பாக டாக்டர் பாலமுருகன் மற்றும் கொடியன்குளம் குமார் இடையே தகராறு இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதில் டாக்டருக்கு ஆதரவாக அவரது உறவினர் ராக்கெட் ராஜாவும் அவரது சகோதரர் வழக்கறிஞர் பாலகணேஷும் இறங்கியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக கொடியங்குளம் குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த கும்பல் கொலை செய்துள்ளது. இந்த வழக்கில் வழக்கறிஞர் பாலகணேஷ், டாக்டர் பாலமுருகன், ராக்கெட் ராஜா உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை முயற்சி, தாக்குதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. பிரகாஷ், ராஜ்சுந்தர் ஆகியோர் ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தைச் சேர்ந்த கார்த்திக் சேதுபதி கடத்தல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியில் வந்த நிலையில் ராக்கெட் ராஜாவுடன் சேர்ந்து கைதாகியுள்ளனர். அதே வழக்கில் சுந்தர் தலைமறைவாக இருந்துள்ளார். கார்த்திக் சேதுபதியை கொலை செய்ய இவர்கள் ராக்கெட் ராஜாவை நாடியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுல வந்து சமுதாயத்தின் மேல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையோ திருப்பி அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தா எங்களுடைய தலையை திருப்பி கண்டிப்பாக இருக்கும். எப்பவும் அதுதான், அதை வந்து வளர்ற மாதிரி இல்லை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, பூலோகத்தில் இடம் மாறிகள் வந்த மாதிரி இன்னைக்கு கூடிய சீக்கிரத்தில் திருநெல்வேலியை 10 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய குடும்பத்தினர்களை கூட்டி எல்லா மந்திரியுமே வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னால் அடிக்கடி வெளியே வர முடியாது, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுடைய அன்பு எனக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம அறியங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க, இதுக்கு நான் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபல நட்சத்திர ஓட்டலில் ராக்கெட் ராஜா தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு, குற்ற புலனாய்வு பிரிவு, உள்ளூர் போலீசார் இணைந்து ராக்கெட் ராஜாவை பிடிக்க திட்டம் தீட்டினர். ராஜா தப்பி ஓடிவிடாமல் இருக்க நட்சத்திர ஓட்டலின் கார் பார்க்கிங் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தகுந்த பாதுகாப்பு போடப்பட்டது. அதையடுத்து ராஜா தங்கியிருந்த அறைக்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் அவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து துப்பாக்கி, 9 தோட்டாக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த துப்பாக்கி சுந்தரேசன் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு அறையில் தங்கியிருந்த பிரகாஷ் உள்ளிட்ட 4 பேரையும் போலீசார் பிடித்தனர்.
விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து இவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதையடுத்து நெல்லை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். 4 கொலை வழக்குகள் உட்பட 16 வழக்குகளில் சிக்கிய ராக்கெட் ராஜா ஒரே ஒரு கொலை வழக்கு தவிர அனைத்தில் இருந்தும் வெளிவந்து விட்டார். கடந்த 25 ஆண்டுகளாக கொலை, கொலை முயற்சி, அடிதடி என தனது கட்ட பஞ்சாயத்து ராஜ்யத்தை வெற்றிகரமாக நடத்திய இந்த ராக்கெட் ராஜா யார்? அவரது பின்னணி என்ன? ரவுடி தொழிலில் சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் பிரபல ரவுடி ராக்கெட் ராஜா நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டம் ஆணைக்குடியைச் சேர்ந்தவர். கடந்த 1993 ஆண்டிலிருந்து தற்போது வரை 25 ஆண்டுகளாக ரவுடியாக வலம் வருபவர் ராக்கெட் ராஜா. நெல்லை மாவட்டத்தில் 1990களில் நடந்த ஜாதிய சண்டைகளில், கொலைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் முக்கியமானவராக ராக்கெட் ராஜா இருந்தார். கராத்தே செல்வனின் சீடராக தனது கட்டப்பஞ்சாயத்து வாழ்க்கையை தொடங்கினார் ராஜா. பின்னர் வெங்கடேச பண்ணையாரின் வலதுகரமாக செயல்பட்ட ராஜா 2003 என்கவுண்டரில் வெங்கடேச பண்ணையார் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அவரது சகோதரர் சுபாஷ் பண்ணையாருடன் செயல்பட்டு வந்தார். 2009 ராஜாவின் வீட்டில் ராக்கெட் லான்ச்சர், AK-47 துப்பாக்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டன. குற்றச் செயல்களை ராக்கெட் வேகத்தில் முடிப்பதில் வல்லவர் ராஜா. அன்றில் இருந்து ராக்கெட் என்ற அடைமொழி ராஜாவுடன் சேர்ந்து கொண்டது. ஒரு கட்டத்தில் வழக்குகளை சமாளிக்கவும், அரசியல் மற்றும் வணிக பெரும்பொலிகளுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் நாடார் மக்கள் சக்தி என்ற அமைப்பை 2006 தொடங்கினார். நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் ரவுடி தொழில், கட்டப்பஞ்சாயத்தில் ராக்கெட் ராஜா கொடிகட்டி பறந்தார். 16 வழக்குகள் ராஜா மீது போலீசாரால் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பெரும்பாலானவற்றில் இருந்து வெளியே வந்துவிட்டார் ராக்கெட் ராஜா. 2017 பாளையில் நடந்த சிங்காரம் கொலை வழக்கு, பேராசிரியர் செந்தில்குமார் கொலை வழக்கு ஆகியவற்றில் இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை தவிர சசிகலா புஷ்பா எம்பியின் வீட்டு பணிப்பெண்களை மிரட்டிய வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் இவருக்கு தொடர்புள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். 2017 போலீசார் தன்னை என்கவுண்டரில் சுட்டுத்தள்ள திட்டம் போட்டிருப்பதாக வீடியோவில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் ராக்கெட் ராஜா. நான் ராக்கெட் ராஜா பேசுகிறேன். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட நான் இதை பகிர்ந்துக்கிறேன். என்னை போலீஸ் இப்போ வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. என் மீது எந்த வழக்கோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் என்னை கொல்லணும், சுட்டுக் கொல்லணுங்கிற காரணத்துக்காக மட்டுமே என்னை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போட்டு என்னை சுடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் இல்லாத சூழ்நிலையில் என்னை நெருங்கிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரை தூதுவராக விட்டு கூட என்னை சரணடைஞ்சு சொல்கிறாங்க. சரணடைஞ்சாலும் என்னை விட்டு உயிரோடி கொடுக்குறவங்க இல்லைன்னு சொல்லி அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் கண்டிப்பாக இது வந்து என்னை சுடுறதுக்குள்ள முயற்சி தாங்கிறது நல்லா தெரியுது. இதை மாவட்ட நெல்லை மாவட்டம் குறிப்பாக நெல்லை மாவட்டத்துடைய SP அருண் சக்திவேல் குமார் அவர்கள் தவறான தகவலை வாங்கி என்னை தவறாக இது கையாண்டு என்னை சுட்டுக் கொள்ளணுங்கிற ஒரே காரணத்துக்காக தொடர்றாங்கன்னு தெரியுது. என்னுடைய கடைசி வாக்குமூலமாக கூட இருக்கலாம். என்னை தப்பிச்சு ஒன்னு என்னை போலீஸ் முறையாக கைது பண்ணி என்னை இது பண்ணால் நான் நேரில் வந்து சந்திக்கேன். எனக்கு ஏதாவது என் உயிருக்கோ எதுக்கோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இது முழுக்க முழுக்க நெல்லை மாவட்ட போலீஸார் தான். கடந்த ஜனவரி மாதம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் ராக்கெட் ராஜா கோலாகலமாக தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். காவல்துறை உயரதிகாரி ஒருவரின் முழு ஆசியோடும் ஒத்துழைப்போடும் தான் அந்த விழா நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த விழாவில் முக்கிய அரசியல் புள்ளிகள், பிரபல வணிக புள்ளிகள், காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். ராக்கெட் ராஜா எப்போது சென்னை வந்தாலும் அந்த பிரபல நட்சத்திர ஓட்டலில் VVIP பெயரில் பதிவு செய்யப்படும் அறையில்தான் தங்குவார். அவரது போக்குவரத்து அனைத்தும் அந்த காவல்துறை உயரதிகாரிக்கு அத்துப்படியாக தெரியும் என்றும், இத்தனை நாள் ராஜா கைது செய்யப்படாமல் தப்பித்ததற்கு அவர்தான் உதவியுள்ளார் என்றும் கூறுகின்றன காவல்துறை வட்டாரங்கள். ராக்கெட் ராஜா கைதுக்கு பிறகு அவர் என்கவுண்டரில் சுட்டுத் தள்ளப்படலாம் என்ற தகவல்கள் பரவின. இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் குவிந்தனர். நாடார் மக்கள் சக்தியினுடைய நிறுவன தவறுகளை காவல்துறையினர் கைது செய்து வைத்துவிட்டு இதுவரை அவர்களுடைய உறவினர்களையோ அவருடைய சொந்த பந்தங்களையோ சந்திக்க அனுமதி மறுத்து வருகிறார்கள். நாங்கள் காலையிலிருந்து இங்கு போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர்
ஒருதலை பட்சமாக எங்களுடைய சமுதாய காவலரை கைது செய்து வைத்துவிட்டு இதுவரை பார்ப்பதற்கு அவருடைய உறவினர்களை கூட அனுமதிக்காமல் மறுத்து வருகிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவரை உண்மையிலே இங்கே தான் வைத்திருக்கிறார்களா இல்லை மாற்று இடத்தில் வைத்திருக்கிறார்களா? தென் மாவட்டத்தில் அவர் மீது ஜாதி விரியின் காரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதனால் அவர் உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்ற பயத்தில் அவரை சார்ந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது, தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த தலைவரை எங்களுடைய முகத்தை எங்களை பார்க்க அனுமதி மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை போலீசார் சட்டப்படி நடத்த வேண்டும் என ராஜாவின் ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவரை என்கவுண்டர் செய்யும் திட்டம் இருப்பதாகவும் தேவையில்லாத சில தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. ஏற்கனவே தன்னை நெல்லை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்போவதாக அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று வெளியாகி சுமார் 6 மாதம் ஆகும் நிலையில் இன்று அதிகாலை சென்னை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களை தமிழக காவல்துறை நியாயமான முறையில் விசாரணையை மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை எடுக்க நாடார் மக்கள் சக்தியின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்ட காவல்துறையிடம் ராக்கெட் ராஜா ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதான வழக்குகள் மீண்டும் புதுப்பிக்கப்படுமா அல்லது பெயருக்கு வழக்கு பதிவு செய்து விடுவிக்கப்படுவாரா என்பது போக போகத்தான் தெரியும்.